ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் சிம்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம். வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சிம்னியோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரூம் சைஸு, அதாவது கிச்சனோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய கிச்சன் வந்து 10x8, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ப்ரீத்தி வந்து இப்போ நல்ல ஒரு இதில் ரேஞ்சில் போய்கிட்டுருக்கு. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அது 18000 கிட்டே வந்தது. உங்களுக்கு அதே மாதிரி ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் பார்க்கும்போது 20 கிட்டே வந்துடுது. இப்போ என்னோடய பட்ஜெட் வந்து நான் 15000, அந்த பட்ஜெட் வச்சு தான் நான் இப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. நான் இந்த சிம்னி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 4 ஸ்டோர் ரூமில் வந்து போய் பார்த்துட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் சொன்னாங்க. நானும் வந்து கூகுள்லேயும் போட்டு சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு இந்த கடையில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னோடய ரேட்டுக்கு தகுந்தாப்பில் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. அதான் இந்த கடையை நான் சூஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். வாங்க இந்த கடையை வந்து ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதை லேடிஸ்க்கு வந்து கிச்சன் ஐட்டத்தை பார்த்தாலே எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணும். மிக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்தாப்பில், அதாவது உங்களுக்கு வாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர் வந்து எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகுது. ஓவன் தாங்க ஒவ்வொரு சைஸில் இருந்தது, செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு ஓவனையும் பார்க்கும்போது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஓவன் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் நான் அதை பார்க்கல. இது கீழே இருக்க ரேக் ஃபுல்லாமே வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக ஸ்டீல் குக்கர். ஓவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000லேருந்தே இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக வந்து ஆக்வா அந்த ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது நம்மளுக்குரிய தோசை தவா எல்லாமே இருக்குது. பட் எல்லா ஐட்டமுமே நான் ஏற்கனவே வாங்கினதுனால இதை சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்தேன், ஆசையாக இருந்ததுனால. இப்போ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா நம்ம வந்து பட்ஜெட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் வாங்குவோம். நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கே நான் 3 மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சேன். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற செலக்ட் பண்ணுற ஐட்டம் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே மாதிரி லைஃப் லாங்காக இருக்கணும், அதுக்கு கேரண்டி எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்து வாங்கணும். எனக்கு வந்து சிம்னியை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேஸ் நான் ஒவ்வொரு கடைக்குமா போய் பார்த்தேன் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் சிம்னினா எப்படி வாங்கணும், அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் சிம்னி வாங்குறதுக்கே வந்து முடிவு பண்ணிவிட்டு நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். இப்போ இது வந்து பட்டர்ஃப்ளை ஓல்டு சிம்னி, இது ப்ரீத்தி. ப்ரீத்திக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூம் சைஸ் கேட்குறாங்க. அந்த சைஸ்க்கு தகுந்தாப்பில் தான் வந்து நம்ம சிம்னி வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் ஓவன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த குட்டியாக ஒரு ஓவன் இருக்குது பாருங்கள், அது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து ஏற்கனவே 10,000க்கு வந்து ஒரு ஓவன் வாங்கி வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவன் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி அதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏதாவது நம்ம கேக் செய்கிறதுக்கு, கிரில் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஓவன் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சூடு பண்ண வேணும் அப்படின்னும்போது, ஹீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மிக்ஸின்னு எடுத்தாலே எப்பயுமே எல்லாமே வந்து அந்த ப்ரீத்தி, அதுக்கு தான் வந்து எல்லாமே போவாங்க. மோஸ்ட்லி ப்ரீத்தி தான் இருந்தது. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா 3 பர்னர், 4 பர்னர், 2 பர்னர் எல்லாமே இருந்ததுங்க. மற்ற
ஒரு நாலு கடையில் நான் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 20,000க்கு மேலே தான் வந்து எடுக்கிற மாதிரி நம்மளை வற்புறுத்துகிறாங்க. ஆனால் இங்கே தான் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் எது பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க அதில் பெஸ்ட்டானது எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டான குறைச்சி 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 என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்தப்பில் நான் வாங்கிட்டேங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக எனக்கு எங்கள் மனசுக்கு எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல நல்லா இருந்தது ஓவன் இந்த சிம்னி. பட் சிம்னியில் வந்து மொத்தமே வந்து ஒரு 10 ஐட்டம் தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா சிம்னி வந்து மாதத்தில் வந்து ஒரு 4 அஞ்சு என்ன ஸ்பெஷல் இதில் அப்படி ஒரு பட் கிளன்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து உங்களுக்கு 15 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சர்வீஸ்க்கு நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்க வர்றதுக்கு வந்து 2-3 days ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ப்ரீத்தியும் பட்டர்ஃப்ளையும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்தியாவில் ஃபேமஸான கம்பெனி. ஸோ இது வந்து எங்கள் ஏரியாவிலேயே வந்து சர்வீஸ் கடைசியில் நாங்கள் சூஸ் பண்ணது பட்டர்ஃப்ளை தான் சூஸ் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்படும் நல்லாமல் இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கடையை மட்டும்தான் சுற்றி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எங்கள் வீட்டில் சிம்னி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அந்த சிம்னி வாங்கும்போது நீங்கள் என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.